இனிய தமிழ் மக்களே, காவிரி மேலாண்மை அமைக்க கோரியும் ஆஷிபாவின் வன்கொடுமைக்கு நீதி கேட்டும், நீதி எந்த திசையில் இருக்கிறது, அது யார் நீதி சொல்லப் போகிறார்கள் என்று திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தமிழகம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பக்கம் திரும்ப எங்கேயில் எங்கேயும் நீதி கிடைக்கும்னு பார்த்தா, நீதி கிடைக்கும்னு ஓடி பார்த்தா, அந்த நீதிமன்றத்தில் இந்த கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் கோயிலில் ஒரு கொடுமை இருக்குமா? அதை மாதிரி உச்ச நீதிமன்றமும் ஒரு காணல் நீராக நமக்கு தெரியுது. ரொம்ப கண்ணாமூச்சி விட்ட விளையாடுறேன். நான் நியாயமாக என்னுடைய உடல் நலம்ங்கிறதையும் என் படிச்சுமைங்கிறமாகிருந்து ரெண்டு வாரம் வந்து விட்டு செல்லலாம் என்று பார்த்தேன். ஐயா பாலு அவர்களே, ஒருவன் மேடையிலே பேசலாம், உங்களை எல்லாம் வசீகரிக்கலாம், வார்த்தை ஜாலங்களிலே விளையாடலாம், பொருள் பதிந்து பேசி உங்கள் இதயங்களிலே நுழைந்து பசுமரத்தில் ஆணி அடித்தது போல் உன்னை சிந்திக்க வைத்த பேச்சாளன் பாலு. அதற்கு பின்னால் பாரதிராஜா, அதை கருக்கலைத்து விடக்கூடாது என்கிற ஜாக்கிரதை உங்களுடைய நின்று கொண்டிருக்கிறேன். உன் படிமானம் சரியாக படிந்திருக்கிறது. நான் ஏதோ இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக செய்துவிடக்கூடாது, இதை அப்படியே நிறுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமாக பேசினோம், இதற்கு மேல் விளக்கமே தேவையில்லை. ஒரு அது எனக்கு தெரியல, அவர் பேசும்போது பெருமாள் பேசினா வேற எங்கேயா போய் மறுபடியும் பார்ப்பேன். முழுக்க முழுக்க என் மையம் பூரா பாலு மேலேயே நின்றுச்சு. ஐயா அது இவ்வளவு பேசுவேன், இவ்வளவு. அது மட்டுமல்ல, உன் உணர்வு உன் ரத்த நாளங்களிலே மண்ணும் இந்த மொழியும் இனமும் இரண்டரை கலந்திருக்கு. சீமா சாதாரணமாக நினைக்கிறீங்க, நான் இந்த மேடையிலே என் இயல்பையும் மீறி நின்று கொண்டிருக்கிறேன். காரணம், எங்களுக்கு கிடைத்த ஒரு சிறு பொறி சீமா. நான் அவனுடைய கொடியை பிடித்துக் கொண்டு நாம் தமிழர்களெல்லாம் சொல்ல மாட்டேன். தமிழ் மக்களுக்கு கொடியை கடந்து அவனுடைய சில பல விஷயங்களை எல்லாம் கடந்து தமிழ் மக்களுக்கு கிடைத்த எதிர்காலத்தில் ஒரு சின்ன பொறி. இது சாதாரண பொறி அல்ல, உலகின் இந்திய குப்பைகளை மட்டுமல்ல உலகின் குப்பைகளையும் சுட்டரிக்கும் என்பதை காலம் நிரூபி. ஏன்னா அவனை வந்து நான் பெருசாக பண்ண மாட்டேன். சமீப காலமாக எல்லோரும் எல்லாரும் எல்லா காலமும் அது ஒரு மாதம் நின்று விட முடியாது. காலமாற்றங்கள் அவனை மிகவும் கணிந்து வைத்திருக்கிறது. நான் பார்த்த சீமான் வேறு, இப்பொழுது பார்க்கின்ற சீமான் வேறு. தனக்குத்தானே புடம் போட்டுக் கொண்டா, தனக்குத்தானே சுட்டரித்துக் கொண்டா, இல்லை என்றால் பாரதிராஜா அவெல்லாம் உட்கார்ந்து உங்ககிட்ட பேச மாட்டான். உண்மை இருக்கிறது, உணர்ச்சி மட்டுமல்ல, ஏதோ உணர்ச்சியா பேசல, உண்மை இருக்கிறது. அவனுக்கு ஆதங்கம் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சாதிப்பான். அவனுடைய சார்ந்த இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ளவே, அவனுடைய வீரியமும் வேகமும் உங்களுக்கு வேண்டும், கொஞ்சம் விவேகமும் வேண்டும். உங்கள் உணர்ச்சிகளை மதிக்கிறேன், ஆனால் கீழ்த்தட்டு மக்களாலும் சரி, நடுத்தர வர்க்கங்களாலும் சரி, அப்பர் டிவிஷன் அப்பர் பீப்புள் அவர்களாலும் சரி, உங்களை நீங்கள் இந்த மூன்று இதயங்களிலும் இடம் பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். எதிர்காலம் உங்கள் கையிலே இருக்கிறது. ஏன்னா இந்த அமைப்பு சாதாரண அமைப்பு அல்ல. கொடி அடையாளங்களை தூக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே விடி விளக்கு எனக்கு தெரிந்து, சீமால் இந்த சரியான பாதையிலே அவன் போனால் இந்த இலக்கை அடைய முடியும். நம்ம ஏமாத்தலாம். தமிழ் தேசியம் பேசிட்டான், ஏதோ ஒரு நாட்டை பிரச்சனை, ஒரு இறையாண்மைக்கு விரோதமாக பேசியிருக்கிறான். என்ன இறையாண்மைக்கு விரோதமாக பேசணும், என்ன பண்ணீங்க? சமீப காலமாக இதற்கு முந்தைய அரசு கூட இருந்தது, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசை நான்
என்ன காரணத்திற்காக தமிழகத்தை மட்டும் நீங்கள் அங்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை எதுவும் பிரச்சனை இல்லை, காவேரி மேலாண்மை நீட் தேர்வு மீத்தேன், நீங்கள் பாருங்கள் மொழி மொழியையும் இனத்தையும் கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு நிலத்தையும் நீ கையகப்படுத்த போகிறார். அந்த ஒரு ஒரு ஆபத்து இருக்கு. அதனால் விழித்தொழக்க வேண்டிய ஒரு சரியான நேரம் 50 ஆண்டுகளுக்கு இப்போனா நல்லா சொன்னார். ஏன்னா முதுகெலும்பை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு 50 ஆண்டு ஆயிருக்குது. அதை அற்புதமாக சொல்ல சினிமாவில் கூட நான் அப்படி சொல்கிறேன். சினிமாவில் பண்ணேன், ஒன்று அத்தை தெரிஞ்சுட்டேன், எங்கிட்ட ஒன்று அத்தை தெரிஞ்சேன், அப்போயெல்லாம் கம்முன் இருந்தீங்கல்ல. நான் எங்கே சொல்லிட்டேன்னா இந்த பேரை சொல்லக்கூடாது அவனை எல்லாம், நான் வந்து பேர் சொல்ல மாட்டேன், அவரும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஒரு பிராமண சிறுவனை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு கேரக்டரை மூச்சுட்டு 300 முறை பாலுங்கிறதே, பாலுத்தேவர் பரம்பரை, பாலுத்தேவர் பரம்பரைங்கிறதே, பாலுங்கிறது உன் பேர், தேவர் நீ வாங்கி வச்சு பட்டமானு கேட்டோன்னா அடிச்சாம பாருங்க. சின்ன பையனை விட்டு ஒரு பிராமண சிறுவனை விட்டு அந்த தேவரை அறைய விட்டேன், டம்மு டம்மு டம்முன்னு. இந்த நாட்டிலே அந்நேரம் குதித்திருந்தார்களா? மிகவும் பக்குவமாக பண்பாடாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். என் மக்கள் அவ்வளவு மேன்மையான மக்கள், உனக்கு அந்த புத்தி இல்லையே. ரொம்ப நேரம் நான் பேசுறேன்னா ரொம்ப கஷ்டம், இனிமேல் வர்றேன். வக்கீல் இது எனக்கு என்னென்ன இந்த வழக்காடு மன்றத்தில் நான் இன்னும் பல நீதிபதிகள் இருக்கும் ஒரு மேடையில் கூட சொன்னேன், இந்த வழக்காடு மன்றத்தில் தமிழில் உரையாடணும், தமிழில் தான் வாதாடணுங்கிறது இன்னும் கூட நிறைவேறல. இந்த தமிழ் படி ஏதாவது நம்ம அதுக்கு மேலே படிக்கலை இல்லை. ஒரு சின்ன விஷயம் எனக்கு கோர்ட்டில் நடந்து எல்லாத்தையும் கேட்பேன். ஒரு அப்போயெல்லாம் வந்து கையில் காசு இல்லாமல் இந்த ஜெமினியிலேருந்து எனக்கு வீடு தேனாம்பேட்டை ஒரு 4 நாள் இருந்து தான் பஸ்ஸில் போகணும், இல்லை நடந்தே போகணும், சில ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால வந்து 10 காசு அங்கேருந்து ஒரு 10 காசு பார்க்கல 4 நாள் வச்சுருக்கேன். போய் ஒரு 10 MB டிக்கெட் கொடுத்து ஏறிட்டேன் ஜெமினியில், அவன் 25 காசு கழிச்சிட்டான். என்னப்பா கைதான் குழம்பு ஏன்னா அடுத்து டீ குடிக்கணும் மிச்ச காசில். இந்த 10 MBன்னு சொன்னேன் என்ன ஆகி எம்பாட்டுக்கு 25 கழிச்சிட்டல்ல, 10 MB 10 MBன்னு சொன்னால் யாருக்கா தெரியும்? 10 காசு சொல்ல வேண்டிய பெரிய இங்கிலீஷ்லேயே பேசிட்டார். இப்போ நீ சொல்கிற டிக்கெட்லாம் இங்கிலீஷ் தாயா? அது நீ தமிழில் சொன்ன அப்பா முட்டாத்தனம் பேசாத. சுற்றி பொண்ணுங்க வேறு ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு இப்படியே போயிட்டு பெரிய அவமானமாக போச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதையா, முட்டாள்தனம் தான், என்ன முட்டாள்தனமாக ஏதோ சொல்லிட்டான், அப்படி சொல்லாத. சொன்னால் என்ன செய்யும், சொல்லாதாங்க, சொன்னால் என்னது சொல்லாதாங்க, சரி சொன்னால் என்ன செய்யும், சொல்லி பாடான்னு சொன்னால் அடிச்சிட்டேன். அப்போ நான் சொல்லணும் 40 வருஷம் 50 கையில் அமெரிக்கன் லைப்ரரி புக் இருந்துச்சு அடிச்சிட்டேன். அப்படி பையன் ரூபாயெல்லாம் கீழே போட்டான், கொப்ப கொப்பன்னு விசில் அடித்து கொண்டு போயிட்டாங்க. ஜனங்க கத்துது, பாண்டி பஜார் போய் நிறுத்தி எல்லாரும் இறங்கிக்கிட்டாங்க. நான் இறங்க மாட்டேன், இப்போ அவங்க போட்டு என்னை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன், நேராக போலீஸ் ஸ்டேஷன் கிருஷ்ணவேலி தேடிட்டு அங்கே கொண்டு விட்டு, அவர் ஏற்கனவே 2 கேஸு, கண்டக்டர் கேஸு, டிரைவர் கேஸு, ஏன் சார் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் யார் என்னன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் நான் என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு கதை கதை எழுதிட்டு போய் சினிமாவுக்கு இது பண்ணேன். சரி வாங்க உட்காருங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எழுதுங்க என்ன அழுது, நீங்கள் போங்க நாளைக்கு வாங்க கிழிச்சு போட்டுக்கிட்டேன். ரொம்ப நம்ம மேலே பாசம். சரி போகும்போது நீங்கள் தனியாக போகும்போது அடிக்கிறதுக்கு வெளியே சீக்கிராங்கன்னு ஜீப்பில் இருக்கிற போலீஸையும் போட்டு உட்கார வச்சு அவங்க சுடா வந்து இறங்கிட்டேன். மறுநாளுக்கு மறுநாள் வர சொல்லியிருந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, மறுநாள் போனால் இந்த சமூகம் எப்படி இருக்கு பாருங்கள். மேற்கு மாமல்லத்தில் புதுசாக ஒரு பிள்ளையார் முளைகிறார். அப்போ புதுசாக பிள்ளையார் வந்துருச்சு, பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு ஜனங்க போய் கச்ச கச்சன்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் வாட் நான் சென்ஸ். மேற்கு மாமலமே கூடி நிற்குது அந்த இடத்துல, பிள்ளையார் ஆரம்பிச்சு புதுசாக பிள்ளையார் முளைச்சிருச்சு. இந்த சப் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கேஸாக போயிட்டு கேஸ் கொடுத்துலாம் இல்லாம இப்போ மேலே தான் தூக்கி மாற்றிட்டாங்க. அதனால் இது எனக்கு தெரியாது, மறுநாளுக்கு மறுநாள் போகிறேன்.
சார் அந்த பிரச்சனையில் அந்த இன்ஸ்பெக்டர் மாற்றி விட்டாங்க இப்போ இல்லை இப்போ அப்படியா நான் மாதிரி செஞ்சு மேலே ஒன்றும் இல்லைன்ட்டு வந்துட்டேன் நல்லா கவனிங்க நல்ல ஒரிஜினல் அட்ரஸ் அவர் கொடுத்து விட்டேன் நானும் இளையராஜா எல்லாம் ஒரே உங்களுக்கு கங்கையை மேலே இப்போ சின்ன பையன் நேராக போய் போயிட்டு மூணு மாதம் கழிச்சு விடுறதுனாலே நான் இனிமேல் ஒன்றும் இல்லை அது மூணு மாதம் கழிச்சு விடுறது நான் என்ன சொல்லிட்டு போகிறேன் வீட்டில் இருந்து எப்பயெல்லாம் பத்து ரூபா இருபது ரூபா மணி ஆர்டர் கொடுப்பாங்க டே மணி ஆர்டர் இருந்தால் வாங்கி விடான்ட்டு போனேன் இந்த நான் என்ன பண்ணிட்டேன் கங்கையை மேலே கையெழுத்து போட்டு அட்வொகேட் நோட்டீஸ் பத்து என்னடவன் வேண்டாம் கோர்ட்டு செயலப்பட்ட கோர்ட்டுக்கு வாரம் போட்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ தான் உயிர் விடுச்சு உடனே நம்ம இந்த பராசக்தி படம் பார்த்தோம் இல்லை நீதிமன்றம் அதை மாதிரி நம்ம இன்றைக்கி வழக்காடி தீர்த்துறது நானும் அவனும் போய் நல்ல அந்த சேதப்பட்ட கோர்ட்டில் சுற்றிட்டே இருக்கோம் ஒரு போலீஸ்கார எங்களை தேடி வந்துச்சிருந்தார் நாங்களாம் போய் மாட்டுறோம் சார் இந்த பாரதிராஜன் நீ தானா ரே வா உன்னை தான் காலையில் தேர்தல் சட்டையை பற்றி போயிட்டான் என்னங்க உன்னை தான் என் காலையில் தேர்தல் நாங்களாம் போய் மாட்டிட்டோம் உட்கார உட்காரலாம் வேறு வச்சு அங்கே வேறு வேறு கேஸ் நடந்துட்டுருக்கு போய் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீதிபதியிடம் எப்படி பேசும் ஐயா நீதிபதி அவர்களே சொல்வதீர்கள் நடந்த நிகழ்வு இது இப்படி எல்லாம் பேசி நான் உள்ளே ஏறினேன் பே என்னோ குச்சு பிச்சு குச்சு பிச்சுனாங்க இங்கிட்ட ரெண்டு பேப்பர் எடுத்தாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது இன்னும் கோர்ட்டில் அவன் ஃபைவ் சிக்ஸ் ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு இங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது இந்த போலீஸ்காரன் பின்னாடியே நின்றுட்டு இருப்பான் நமக்கு சரி எப்படி ஐயா கோட்டு கிட்டு போட்டு உட்காந்துருக்காரு போய் கும்பிட்டோன்னே என்ன ஒன்று ம் சரியாக பார்க்க கூட மாட்டாங்க ஆர் யூ கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி ஐயா நடந்த நிகழ்வு ஆர் யூ கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி ஐயா நடந்த இந்த கொடுமை அவன் தமிழ்லையும் பேச மாட்டேங்கிறாய் நம்மளையும் தமிழ் அவதாரம் இல்லை இந்த கொடுமையை ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் மனுஷன் ஏன் நான் ஒரு பாமரை என்ன பண்ணுவான் எப்படி விளைய அவன் அப்புறம் போய் என்னை தூக்கி உள்ளே வச்சுட்டு யாராவது உனக்கு இது கொடுக்கணும்னு என்ன பண்ணு கையில் காசு கிடையாது இளையராஜா ரெக்கார்டிங் வாசிக்கலாம் அவனுக்கு ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு வயல் வாசித்தான் இவனை அனுப்பிச்சி விட்டு துட்டு வாங்கிட்டு வர்றோம் குடும்பம் பாருங்க மன்னிக்கணும் வக்கீல்களே இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா கொடுத்தா தான் வக்கீல் வருவார் ஒரு இருபது ரூபா அங்கேருந்து இருபத்தஞ்சி ரூபா வாங்கிட்டு வந்து மத்தியானம் சோறு சாப்பிடல நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன் புக்கெல்லாம் படி விடாங்கன்னா போலீஸ்காரன் இது ரூமில் என்னங்கடாது சார் ஒன்றும் புரியலேன்னு அப்புறம் வந்து அந்த வக்கீல் நமக்கு யாரும் முடியாது வக்கீலுக்கு இந்த ஆயா முடியாது அவர் கையெழுத்து போடுவார் ஒரு இருபது ரூபாய்க்கு உடனே என்னை வெளியே விட்டோம் ஜான் ஆறு மாதம் கேஸ் நடந்து அதே வக்கீல் வந்து சொல்லுவேன் சார் ஒத்துக்குங்க சார் இது என்ன ஒரு ஐம்பது ரூபா ஃபைன் பண்ணுவாங்க இதை சொல்கிறதுக்கு ஆறு மாதம் அப்புறம் ஐம்பது ரூபா கட்டி வெளியில் வந்தேன் எதுக்காக சொல்ல வேண்டாம் தமிழில் வழக்காடு மன்னர்களாகட்டையும் என்னை போல் பாமரனுக்கு தமிழ் தான் தெரியும் என்ன தெரியும் நீட் தேர்வை கொண்டு வர அது யாருக்கு எங்களுக்கு எங்கள் ஏழைப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே கொள்கை இப்படி வாழ முடியுமா இங்கே நல்ல வேலை போராடுதான் சீமான் எங்கள் அதிகாரத்தை எங்களிடம் கொடுத்து விடு வெள்ளக்காரன் கூட இங்கேருந்து நிறைய கொண்டு போனான் ஆனால் நல்லது செஞ்சுட்டு கொண்டு போனான் லண்டனுக்கு நீங்கள் எங்களுடைய கனிம வளங்கள் வரிகள் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மொழி பேசுகிறவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்ற எங்களுக்கு ஒரு கழுதையும் திருப்பி தர்றதில்லை இதான் உண்மை பாமரத்தனமாக சொன்னான் ஆயினால் சரியான விடிவு காலத்தில் ஜீசஸ் பிறந்தார் சொல்வார் அவன் தெரிந்தோ தெரியாமலோ எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு தமிழனுக்கு இனத்திற்கு மொழிக்கு ஒரு சின்னஞ்சிறு பொறி கிளம்பி இருக்கிறது சீமான் பேரால் அவன் சீமான் அல்ல தாயுமா தமிழ்மன் அவனுடைய உணர்ச்சி பூர்வமான உரைகளில் அறிவு இருக்கிறது ஆயினால் இளைஞர்களே உன்னை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன் வீரம் வைத்துக் கொள்ளுங்கள் விவேகத்தோடு இருங்கள் சில கட்டுப்பாடுகள் நமக்கு வேண்டும் இருந்தால்தான் கடல் கடந்தும் நாம் ஜெயிக்க முடியும் என்று கூறி
தமிழகம் என்றைக்குமே உனக்கு அந்நிய நாடு தான். நான் உனக்கு அந்நிய தேசத்துக்காரன் தான். என்ன, நான் தமிழன், நீ யாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.
50 கேஸ் போட்டு ஒரு கலெக்டராச்சும் உள்ள அனுப்பணும். ஒரு டிடி மைஸ் உள்ள போனோம், தமிழ்நாடு மாஸ் கட்டுப்பாடு வேற, அவட மந்திரி உள்ள போனோம், சாரி அபிஷேக் உள்ள போனோம், ஒரு 5 மந்திரியாச்சும் உள்ள அனுப்பணும். அண்ணா நல்லா பேசுறாரு, நீங்க கேட்டு போறீங்க, கை தட்டிட்டு போறீங்க. நானும் சோசியல் மீடியால ஒரு ஸ்பீச் பார்ப்பேன். அண்ணா கொடுத்த ஊக்கத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த லாயர்ஸ் கட்டளையில சொல்ற, நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல முட்டிக்கு முட்டி ஒபிஷியல்ஸ் கலெக்டர் எல்லாத்தையும் நிக்க வைக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். நீங்க ஒர்க் ஷாப் நடத்துங்க, ஏதோ பண்ணுங்க, கூட வரேன். ஆனா நான் தமிழர் கட்சியில் இருந்து உறுதியா இந்த ரிசல்ட் கொடுங்க. ஆனா ஆட்சிக்கு நீங்க தான் வருவீங்க. ஆனா இந்த ரிசல்ட் கொடுங்க.